இந்த வீடியோல ஒரு சாதா பிளவுஸ் அது கிராஸ் கட்டிங் போட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத காமிக்க போறேன். இப்ப நான் இந்த துணியை அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த சேனல்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பெண்களாகிய நாம தன்னம்பிக்கையோடு வாழ ஏதாவது ஒரு கைத்தொழில் கத்துக்கணும். அதுல முதன்மையான தையல் தொழில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாங்களா? 1 மீட்டர் துணியை நான் ராங் சைடு மேலே வர்ற மாதிரி நான் 2 மடித்து போட்டிருக்கேன். கீழே 1/2 இன்ச் இந்த பிசுருக்காக கோடு போட்டுக்குவோம். இப்போ இங்கே மடிக்கிறதுக்கு 1 இன்ச் கோடு போட்டுக்கலாம். இப்போ பிளவுஸோட பின்பக்கம் எடுத்து பேக்கோட 2 ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு 2 மடிச்சுக்கலாம். இப்போ இந்த 2 மடித்து இந்த தையல் 2 ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது இங்கே வச்சிங்கன்னா இந்த கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரோட இந்த நெக்கு வர்றது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு எடுத்து அதையே ஸ்ட்ரெயிட்டாக மடிச்சுக்கலாம். இப்போ பின்பக்கம் உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வச்சுக்கோங்க, பாருங்கள் இங்கே இவ்வளோ தூரம் இப்போ தைச்சிருக்கோம். இப்போ மேலே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததே மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பின்பக்கத்தை இந்த மாதிரி சுருக்கி இல்லாமல் மடித்து போட்டுக்கோங்க. இப்போ கழுத்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரியும் கழுத்து ரொம்ப அகண்டு போகக்கூடாது, இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. இந்த அக்கிள் டூ பாருங்க, இந்த அக்கிள் ஜாயிண்ட் வருது இல்லையா, அந்த அக்கிள் கிட்ட வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டேப்பை கொண்டு வந்து இங்கே வைங்க. இப்போ இங்கே பாருங்கள் 22 வருது. நம்ம மார்பு சுற்றளவு 22 வந்துச்சு இல்லைங்களா, 22 பாதி எடுத்துக்குவோம். பாருங்க 22 நான் அப்படியே டேப்பை இது வரைக்கும் மடிச்சிட்டேன். இது நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி இந்த ஃபோல்டு கிட்ட வச்சுட்டு ஃபோல்டுலேருந்து இங்கே 22 இங்கே தையல் வர்றது இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இங்கேருந்து 1/2 இன்ச்க்கு இங்கே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். கீழே நம்ம பேக் 2 மடித்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே தையல் வருது, நம்ம இங்கே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இங்கே துணி விடுறதுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இதை நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் 2 ஒன்றா வச்சு இந்த கழுத்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே பின் கழுத்து உயரம் எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே கட்டிங் மார்க் தனியாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த உயரம் எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இது இங்கே வச்சுக்கோங்க. இந்த பேக் மட்டும் எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்டை எடுத்து இப்படி மடித்து போட்டுருங்க. இந்த பேக் மட்டும் எடுத்து நல்லா சுருக்கி இல்லாமல் இப்படி விரித்து போட்டுக்கலாம். தையலுக்கு மேலே அரைஞ்சி விட்டுருக்கோம், அங்கிருந்து இப்படியே மார்க் பண்ணிட்டு வந்துடுவோம். பாருங்கள் இங்கே துணி எங்கே முடியுதோ அதோட மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே 1/4 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம கட்டிங் மார்க் தனியாக வரைஞ்சிக்கணும். இங்கே அப்படியே டாட் டாட்டாக வச்சுட்டு வந்துடணும். இது அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வச்சு நம்ம இந்த ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே தையல் வருது, இந்த தையலுக்கு நேராக 1 மார்க்கு, இங்கிருந்து 1/4 இன்ச் தள்ளி 1 மார்க் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே பேக்கில் இங்கே வச்சுக்குவோம், இங்கிருந்து இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சு பாருங்கள், இங்கே தையல் வருது, தையல் கிட்ட 1 மார்க்கு, இங்கிருந்து 1/4 இன்ச் தள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இங்கே ஆம்ஹோல் மார்க் பண்ணணும். இப்போ இதுக்கு 1 ஸ்கொயர் போட்டுக்குவோம். இப்போ இங்கிருந்து 1/2 இன்ச் எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து 3 பிரிச்சுக்கலாம். இங்கே 3 பிரிச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த சென்டரில் கொண்டு வந்து இது கொண்டு வந்துடுங்க. இது கொண்டு வந்து இது கூட கொண்டு வந்துட்டு பாருங்க, இந்த கோட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இனி பின்பக்கத்தை தனியாக வெட்டிக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்ச உடனே அளவு பிளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டான நெக்கு வந்துடும். இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு, எடுத்துக்கலாம். இப்போ இது 44 இன்ச் பிளவுஸுங்கிறதுனால நமக்கு கைக்கு இந்த அகலம் வந்து நம்ம நேரில் போட்டால் பத்தாது, நம்ம எப்படி இங்கே ஜாயின் கொடுக்கணும். அதனால நான் வந்து இப்போ அந்த கரை பாகத்தில் கட் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கிராஸாக கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த ஃபோல்டு சைடு நான் வச்சு மார்க் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணதை எடுத்துக்கலாம்.
ஷோல்டர் பாகம் கிராஸாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். அவுட் லைனை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த ஷோல்டர் கிட்ட நம்ம மடிச்சுக்கலாம். முன்கழுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற பீஸ் அப்படியே மடிச்சு விட்டுடலாம். தங்க இந்த முன்கழுத்து மட்டும் நம்ம தெரியற அளவுக்கு வச்சுக்குவோம். இப்போ முன்கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிக்குவோம். இங்கே கொஞ்சம் ஒரு அரை இன்ச் கொண்டு வந்துட்டு அப்படியே இப்படி கிராஸாக கொண்டு போயிடலாம். இப்போ கழுத்திலிருந்து பட்டன் பீஸ் சைடு உள்ள டாட்டை மார்க் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு அளவு எடுத்துக்கலாம். பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்குதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இந்த டாட் உள்ளே எவ்வளோ தூரம் நம்ம தைச்சிருக்கோன்னு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வருது, இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் டாட் எடுத்துக்கலாம். இது எடுத்து ஷோல்டர் கிட்ட பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இது எவ்வளோ தூரம் இங்கே மார்க் பண்ணியிருக்குன்னு அதையும் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இது வந்து சென்டர் இழுக்கக்கூடாது. பாருங்கள், இங்கே கரெக்டாக நாங்கள் இந்த தையலோடு ஒன்றா வச்சுருக்கேன். இங்கே வச்சுட்டு இப்போ இங்கே வரைக்கும் இவ்வளோ தூரம் வருது, இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழையும் அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வச்சு இப்படி மார்க் பண்ணிக்குவோம். இப்போ அக்கல் கிட்டேருந்து பட்டி எவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே தையல் வருது. இங்கேருந்து ஒரு அரை இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணிடலைங்களா, அது இந்த ஹூக் சைடுலேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு அதையும் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கே வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கோடு போட்டுக்குவோம். இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்குவோம். இப்போ ஃப்ரண்ட்டு ஆம் ஹோல் மார்க் பண்ணணும். இங்கிருந்து ஒரு முக்கால் இன்ச், இந்த கார்னர் பெண்டு வருது இல்லைங்களா, அங்கிருந்து ஒரு முக்கால் இன்ச் எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த முக்கால் இன்ச் இது கரெக்டாக இருக்கும். இங்கே 3 இன்ச்சுக்கு ஒன்றாவே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு பெண்டு கொடுத்துட்டு திருப்பி இது கூட இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டாட் பிடிச்சது எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இப்போ அளவு ப்ளவுஸை வச்சே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, 1.5 இன்ச் வருது. அதே அளவு இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் அக்கல் சைடு இருந்து எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ தூரம்னு. பாருங்கள், இந்த சென்டர் டாட்லேருந்து எவ்வளோ தூரம் கேப்புன்னு அதை பற்றி பார்த்துக்குவோம். இப்போ இந்த டாட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ இந்த 3 ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இங்கே டாக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டாக்காக கட் பண்ணதுனால உங்களுக்கு அடுத்த சைடு மார்க் பண்ணுறது தெரியும். இப்போ இந்த டாட்டெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு விரல் இது மேலே வச்சுக்கோங்க. இந்த மார்க்கிட்ட வச்சு அப்படியே இந்த துணியை தூக்கி அந்த விரல் மேலே அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைடு அதே மாதிரியே வந்துடும். உங்களுக்கு நீங்கள் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதாங்க, இப்போ நம்ம ஒரே டைமில் 2 சைடுமே மார்க் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு இப்போ இது ஈஸியான மெத்தடாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு, இது ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை கட் பண்ணலாம். கைக்கு நான் இந்த கரபாகத்தில் மடிச்சுக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த சென்டர் வருது, இங்கே மடிச்சுக்கோறேன்னா மடிச்சுக்கலாம். இப்போ கையை நான் வந்து இந்த கரபாகத்தில் பாருங்கள் 4 மடித்து போட்டுட்டேன். கரபாகங்கிறதுனால நம்ம பிசுருக்கு மடிக்க வேண்டியதில்லை. அதனால் நான் ஹெம்மிங் மடிக்கிற அளவுக்கு நான் 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை 1/4 இன்ச் விட்டு கோடு போட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து கையோட உயரம் எடுத்துக்கலாம். இதை கரெக்டாக இங்கே வச்சுக்குவோம். இப்போ கையோட உயரம் பாருங்கள், இங்கே இதோட முடியுது. நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 1/4 இன்ச் விட்டு அதையும் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ அக்கலுக்கு கீழே நம்ம தையல் வந்திருக்கிற இடத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே 1/4 இன்ச் விட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்குவோம்.
தையல் வரணும். அங்கிருந்து நம்ம ஒரு 1 to 1.5 inch அளவுக்கு நம்ம விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே தாய்ந்து வருது, நம்ம இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இப்போ ஷேப் வரையணும். இப்படி இப்படி கொண்டு வந்து இது கூட போட்டுக்கோங்க. இங்கே நம்ம 1.5 inch அளவுக்கு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, இப்படி கிராஸாக கொண்டு வந்துடலாம். இங்கிருந்து 1.75 inch அளவுக்கு எடுத்துக்கோங்க. இங்கே 1 inch அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்துட்டு அப்புறமா கீழே கொண்டு வந்துடுங்க, பெண்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இப்போ நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோம், அது கூடவே இங்கே இந்தட்டு ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது கூட ஜாயின் பண்ணக்கூடாது, எங்கே தையல் வருதோ அங்கே தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்குவோம். முதல்ல பின் கை கட் பண்ணிக்குவோம். பிரிச்சுட்டு முன்கை கட் பண்ணிக்கலாம். இங்கே சென்டர் கட் பண்ணிக்கலாம். இப்போ கை கட் பண்ணியாச்சு, அடுத்தது பட்டி கட் பண்ணலாம். இப்போ நம்ம பெல்ட்டு பட்டி கட் பண்ணணும். நம்ம அது கொக்கி பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கட் பண்ணல பீஸ்லேயே அதிகமாக மீதி இருக்கிற பீஸு அந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ இந்த பீஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த போர்ஷன் கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல கோடு போட்டு அங்கேருந்து நான் இப்போ வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் இருக்குது பட்டி பேக் சைடு. இப்போ நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் இங்கேருந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கொக்கி பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சு இந்த கொக்கி பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே தையல் வருது, இங்கேயும் நமக்கு ஃபோல்டு வரும், இங்கே தையல் வரும், அதனால் நான் 1.75 inch எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சென்டரில் எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் வச்சுக்குவோம். அதுவும் அதே மாதிரி 1.75 inch விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் எடுத்துக்கலாம், அதே 1.75 inch விட்டு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இது மூணையும் சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப கிராஸ் அளவு கிராஸ் விட்டுக்குவோம். இப்போ அதே துணியில் இன்னும் 2 piece மீதிக்கு உங்களுக்கு துணி கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு வெட்டின பட்டியை வச்சு இன்னும் 2 piece கூட நம்ம அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்குவோம். நீங்கள் தைக்கும் போது திக்கான பட்டி வேணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஒரு கெட்டி துணி ஒன்று வச்சு தைச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு 2 பட்டி, இது 2 பட்டி, இப்போ 4 பட்டி நமக்கு இந்த துணியிலேயே கிடச்சிருச்சு. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கையும் எடுத்தாச்சு, இப்போ பட்டியும் எடுத்தாச்சு. பட்டன் பீஸ் கிராஸ் பீஸ் எல்லாம் நம்ம தைக்கும் போது கட் பண்ணிக்குவோம். இது சாதா பிளவுஸ் கிராஸ் கட்டிங், 44 inch பிளவுஸுங்க. அடுத்த வீடியோவில் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. அவங்க தைச்சு பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் ஒன்றும் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு சொன்னால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் வரும், பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அந்த ஆலில் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.